அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4ஆம் வகுப்பு கணிதவியல் பாடப்பிரிவில் ஒர்க் புக்கில் இருக்கிற எல்லா பயிற்சிகளும் பார்க்கலாம். முதல்ல பயிற்சித்தாள் 1. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களை தானாக வந்தடையும். ஓகே, கேள்வி எண் 1, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எந்த முப்பரிமாண வடிவம் முக்கோணத்தை ஒரு முகமாக கொண்டுள்ளது? நெடில் ஆ, இதுதான் ஒரு முப்பட்டகம். கேள்வி எண் 2, ஒரு கனசதுரம் டேஷ் முனைகளை கொண்டது. ஒரு கனசதுரத்தின் முனைகள் 8, நெடில் ஆ. அடுத்த கேள்வி எண் 3, எனக்கு ஒரு முனையும் ஒரு சமதள முகமும் உண்டு, நான் யார்? கூம்பு. கூம்பினுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சமதள பரப்பாக இருக்கும், மேலே ஒரு முனை உண்டு. அடுத்த கேள்வி எண் 4, ஒரு உருளைக்கு எத்தனை முகங்கள் உள்ளன? ஆ, 2 சமதள முகங்கள், 1 வலைதள முகம். கேள்வி எண் 5, வலையமைப்பிற்கேற்ற பொருத்தமான முப்பரிமாண வடிவத்தை கண்டறிக. ஓகே, இது உருளை. அடுத்த கேள்வி எண் 6, ஒரு கோளத்திற்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு கீழே கொடுத்துருக்குறாங்க. நெடில் இ, ஒரு வலைதளமும் விளிம்புகள் முனைகள் கிடையாது. ஒரு வலைதளம் உண்டு, விளிம்புகளும் கிடையாது, முனைகளும் கிடையாது. அடுத்ததாக கோடிட்டிடங்களை நிரப்புக. கேள்வி எண் 7, வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சமம். கேள்வி எண் 8, வட்டத்தில் மிக நீளமான நாண் எது? டேஷ் அப்படின்னா விட்டம், மையப்புள்ளி வழியாக போகிற அந்த நாண் தான் விட்டம். கேள்வி எண் 9, ஒரு கனச்செவ்வகம் டேஷ் விளிம்புகளை கொண்டுள்ளது. கனச்செவ்வகம், கனசதுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா 12 விளிம்புகளை கொண்டுள்ளது. அடுத்ததாக குருவினாவ். கீழ்காணும் முப்பரிமாண வடிவத்தின் முகங்கள், முனைகள் மற்றும் விளிம்புகளை எழுதுக. இதுக்கு முகங்கள் அதாவது பக்கங்கள் 2, முனைகள் 0, அடுத்து விளிம்புகளும் 0. ஓகே, அடுத்தது போகலாம். கேள்வி எண் 11, வட்டத்தின் பகுதிகளை கூறுக. புள்ளி R என்பது மையம் என அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த புள்ளி நடுமையம் இருக்கு இல்லையா, ஆர், இதுதான் மையம். அடுத்து ஆர்பி, ஆர்கியூ, ஆர்எஸ், இதெல்லாம் என்னென்னா ஆரம். ஆர்லேருந்து ஆர்கியூ, ஆர்எஸ், ஆர்பி, இது என்னென்னா ஆரம். அடுத்து பிக்யூ, இங்கே பாருங்கள், பிக்யூ வந்து வட்டத்தினுடைய மையப்பல் புள்ளி வழியாக வருது. அப்போ இதுதான் வட்டத்தை நீண்ட நான் அப்படின்னு படித்தோம் இல்லையா, விட்டம். ஓகே, அடுத்ததா கேள்வி எண் 12, குறுவினாக்கள். கவராயத்தை பயன்படுத்தி 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டம் வரைக. ஓகே, நீங்கள் இந்த பேப்பரில் 7 சென்டிமீட்டர் வரலை, ரொம்ப பெருசாக வருது, அதனால் நம்ம குறிப்பிட்ட அளவு வச்சு வரைஞ்சிட்டு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். நீங்கள் நோட்டில் வச்சு நல்லா பெருசாக வரைஞ்சிங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக வரும். ஓகே, நீங்கள் ஸ்கேலில் கவராயத்தை ஒரு முனையும் பென்சிலை அந்த 0லேருந்து 7 வரைக்கும் இடைவெளி வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா வட்டம் வந்துடும். அடுத்ததாக கேள்வி எண் 13, கவராயத்தை பயன்படுத்தி 5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டம் வரைக. அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் வச்சு வட்டம் வரைஞ்சிட்டு நீங்கள் அதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு எழுதிருங்க.